சொல்லி கொடுத்து சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் டென்னுக்கான வேட்யூ சரி. மார்னிங் டெஸ்ட் நம்பர் நைன் எழுதிருப்பீங்க, இதற்கான ஃபுல் டெஸ்ட் ஓகே பிடிஎஃப் லிங்க் அதுக்கப்புறம் வச்சிருந்தோம். இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் டென்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வேட்யூ சரி, எக்கனாமிக்ஸ் இருக்குது, பயாலஜி இருக்குது. நான் இது அந்த பிடிஎஃப் உடைய ஜியாகிரபிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரே பிடிஎஃபாக இருக்குது. ஓகே, டெஸ்ட் நம்பர் டென் நெக்ஸ்ட் வீக் அக்டோபர் 28. ஓகே, எக்கனாமிக்ஸில் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸில் தமிழில் இலக்கியம் பார்ட் ஃபுல்லாக ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, பார்க்கலாமா? பயாலஜியில் வந்து ஜெனிட்டிக்ஸ் மரபியல் பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம் இந்தியன் எக்கனாமி, அதாவது இந்திய பொருளாதாரத்துடைய அமைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம். 9th ஃபுல் புக்கில் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இந்திய தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு, மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெயர்வுன்னு சொல்லிட்டு 2 lessons இருக்குது. ரொம்ப பேசிக்காக இருக்கும். சரிங்களா, என்னென்ன துறைகள் இருக்குது, மைக்ரேஷன் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, இந்த மாதிரி இருக்கும். அடுத்து 10th வால்யூம்ல குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேடு பத்தி இருக்கும், உலகமயமாக்கல் வர்த்தகம் பத்தி இருக்கும், நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கும். WTO ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது, எல்பிஜியை பத்தி, அப்புறம் வந்து நம்மளுடைய தொழிற்கொள்கை இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பாலிசி அதை பத்தி இருக்கும். அடுத்து அதே 10th வால்யூம்லயே பாத்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அதை பத்தியும் இருக்குது. அடுத்து 11th புக்கில் ரூரல் எக்கனாமி, ஊரக பொருளாதாரம் அப்படின்னா கிராமப்புற பொருளாதாரம் சொல்லிட்டு 11th புக்கு ஒரு பெரிய லெசன் இருக்கும். இதுல வந்து ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது சீர்திருத்தங்கள் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயத்துக்கு. அடுத்து அதே 11th புக்கில் 9th லெசனாக டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன் எக்கனாமி, அதாவது இந்தியாவின் வளர்ச்சி மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படி ஒரு லெசன். 12th வந்து தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இது ஒரு தியரி லெசனா இருக்கும், இதுல டெஃபினிஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே 10th லெசன் என்விரான்மெண்ட் எக்கனாமிக்ஸ், சுற்றுச்சூழல் பொருளாதாரம். ஓகே, அடுத்து யூனிட் 1 பயாலஜி டெஸ்ட்ல ஜெனிட்டிக்ஸ் எவல்யூஷன், அதாவது ஜெனிட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் மரபியல், அதுக்குள்ள ஒரு சப் டாபிக்ல பரிணாமம் எடுத்துக்கிறான். 10th பொறுத்த வரைக்கும் 18th லெசன் பயாலஜி சயின்ஸ்ல ஹெரிடிட்டி, அதாவது மரபியல் ஒரு லசனே இருக்குது. அதே 19th லெசன்ல உயிரின் தோற்றம் மற்றும் பரிணாமம், 20th லெசன்ல இனக்கலப்பு உயிரி தொழில்நுட்பம், பிரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. அடுத்து 12th சுவாலஜியில பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன் வேரியேஷன் அத்தியாயம், அதாவது அழகு 4ல பரம்பரை மாறுபாட்டின் கோட்பாடுகள், மூலக்கூறு மரபியல், அடுத்து பரிணாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லசனே இருக்குது, நல்ல முக்கியமான லெசன். அடுத்து வந்து 10th லெசன் வந்து பயோடெக்னாலஜியின் பயன்பாடுகள். ஓகேங்களா, அடுத்து பாரம்பரிய மரபியல், அடுத்து வந்து பாரம்பரியின் குரோமோசோம் அடிப்படை, அடுத்து வந்து பயோடெக்னாலஜியின் கோட்பாடுகள் மற்றும் செயல்முறைகள், அடுத்து வந்து திசு வளர்ப்பு, தாவர திசு வளர்ப்பு, இந்த மாதிரி எல்லா யூனிட்டுமே நம்ம பயாலஜிக்கான வேட்யூ சரி. 10th தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போ இலக்கியம் ஃபுல்லாக அப்படிங்கிற போது நீங்கள் வந்து எல்லா இலக்கியம் படிக்கணும், சிலபஸ் இருக்கிறது, அதாவது நம்மளுடைய 8 தொகை, 10 பாட்டு, சங்க இலக்கியத்திலிருந்து இக்கால இலக்கியங்கள் வரைக்கும், சிற்று இலக்கியம் வரைக்கும் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இலக்கியம் தான், அது நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அந்த எந்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குரூப் 4லேயே அதை தூக்கி காமிக்கும். சரிங்களா, ரைட். இது வந்து ஜியோகிராஃபியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 கேட்கப்பட்ட அனைத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 131 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா, ஒவ்வொரு எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே PDF, இந்த PDF டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, டிஸ்கஷன் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வரும். தேங்க்யூ.